சேலம் அருகே வாக்கு சேகரிக்க செல்ல இருந்த தேமுதிக வேட்பாளர் சுதீசுக்கு கருப்பு கொடி காட்டி இஸ்லாமியர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் கடந்த சில நாட்களாக அத்தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நேரில் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். நேற்று மாலை கிச்சிப்பாளையம் பகுதியில் சுதீஷ் வாக்கு சேகரிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கிச்சிப்பாளையம் பகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்பதால் வேட்பாளர் சுதீஷ் வருவதற்கு முன்பே அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க திரண்டனர். மேலும் கருப்பு கொடி காட்டவும் ஆயத்தமான அப்பகுதியினர் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ளவர்கள் வாக்கு சேகரிக்க வர வேண்டாம் என்று ஆவேசமாக கூறினர். திராவிட இயக்கங்களோடு முஸ்லிம் சமஸ் பஜ்ரங்கள் போன்ற அமைப்புகளோட இல்லதான் தேமுதிக. அப்போ தேமுதிகோட காரணமாகத்தான் முஸ்லிம் சமூகம் தேமுதிக நிமிஷமும் கருப்பு கொடி காட்டக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை. சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய 44வது கோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளராக இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய சுதீஷ் அவர்கள் இந்த 44வது கோட்டத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வகிக்கக்கூடிய கரிங்காமல் பகுதியில் ஓட்டு சேகரிக்க வருவதாக தகவல் வந்தது. அதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் வந்து பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக வந்து முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை தலித் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களிடம் ஓட்டு வந்து கேட்பதை வந்து தவிர்க்கும் விதமாகவும் அவர்களை வந்து இங்கிருந்து அனுப்பப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை அறிவித்திருந்தது. காவல்துறை அவர்கள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் இங்கே வரமாட்டார்கள் என்று உத்தரவாதம் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த போராட்டம் வந்து தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. தகவல் அறிந்த டவுன் போலீசார் விரைந்து சென்று போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இந்த சம்பவத்தால் கிச்சுப்பாளையம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது.